அதாவது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக அதை உண்மையாக்கி விடலாம் என்கிற கோயபல்ஸ் பாணி பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதிதான் பிரதமர் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கொண்டிருப்பது. குறிப்பாக இதிலே ஆளுங்கட்சி மத்திய அதிமுக பிஜேபியை சார்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் நேரடியாக இந்த மோசடி முறைகேட்டில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அதை மூடி மறைப்பதற்கும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை வெளியிடாமல் தமிழ்நாடு அரசாங்கம் மூடி மறைத்திருக்கிறது என்று நான் குற்றம் காட்டுகிறேன். சிறுகுறு விவசாயிகளை பாதுகாக்க முடியுமே தவிர வெற்று வாக்குறுதிகளால் வெற்று வார்த்தைகளால் சிறுகுறு விவசாயிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளுடைய போராட்டம் வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதியோடு 100 நாளை நிறைவு செய்ய இருக்கிறது. இந்த 100 நாள் போராட்டம் மோடி அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அத்தனை அம்சங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக விவசாயிகளிடம் போராட்டம் என்பது இந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான மோடி அமித்ஷா கும்பலினுடைய இந்த செயல்பாடு அம்பலமானதனுடைய விளைவாகத்தான் விவசாயிகள் மீது பெரும் கோபத்தில் மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதையே வழக்கமாக பிரதமர் வைத்திருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதி தான் சமீபத்தில் கோவைக்கு வருகை தந்தபோது இந்த வேளாண் விரோத சட்டங்கள் சிறுகுறு விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக சிறுகுறு விவசாயிகளுக்கு இந்த சட்டம் நன்மை பயக்கும் என்று பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூரில் பேசியிருக்கார். இதற்கு 100 முறை நாங்கள் வந்து பதில் சொல்லியாச்சு. அதாவது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக அதை உண்மையாக்கி விடலாம் என்கிற கோயபல்ஸ் பாணி பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதி தான் பிரதமர் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கொண்டிருப்பது. ஜெர்மனியுடைய அதிபராக இருந்த ஹிட்லர் அவன் நினைக்கக்கூடியதை அவன் பொய் சொல்ல விரும்புவதை சொல்வதற்காகவே கோயபல்ஸ் என்கிற ஒரு மந்திரியை வைத்து கொண்டிருந்தான். ஆனால் இங்கே இந்தியாவில் மோடி அவர்கள் தானே பொய் சொல்வதை ஒரு பிழைப்பாக வைத்து கொண்டிருக்கிற ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார். கோயபல்ஸை மிஞ்சிய பொய்யை பரப்பும் ஒரு பிரதமர் என்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிறுகுறு விவசாயிகளை பொறுத்தவரை சிறுகுறு விவசாயிகளுக்கு உண்மையிலே நன்மை பயக்கணும்னு சொன்னால் அரசாங்க கொள்முதல் என்பது நடக்கணும். ரெண்டாவது, எல்லா வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது தீர்மானிக்கணும். இந்த ரெண்டுமே இந்த வேளாண் விரோத சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த அடிப்படையான ரெண்டு அம்சங்களும் இல்லாத போது எப்படி இது வந்து சிறுகுறு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உதவும்னு பிரதமர் சொல்கிறார் என்பது யார் நமக்கு விளங்கவே இல்லை. ரெண்டாவது, உண்மையிலே சிறுகுறு விவசாயிகள் மீது அக்கறை இருக்குன்னா அவர் சொல்லியிருக்கிற உதாரணம், விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி நிதியுதவி திட்டத்தில் 11 கோடி சிறுகுறு விவசாயிகளுக்கு நாங்கள் வருஷத்துக்கு 6000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறோம் என்பதை பெரிய சாதனையாக சொல்லியிருக்காரு. அந்த திட்ட அமலாக்கத்தில் ஒரு மாபெரும் ஊழலும் முறைகேடும் மோசடியும் இந்திய நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் 500,000 பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியற்ற நபர்கள் பல பேர் அந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பலனடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய ஆளுங்கட்சி பிஜேபி கட்சியைச் சார்ந்த பிரமுகர்கள், மாநில அதிமுக ஆளுங்கட்சியைச் சார்ந்த பிரமுகர்கள் இவர்கள் இருவரும் சேர்ந்து வேளாண்துறை அதிகாரிகளோடு கூட்டு சேர்ந்து திட்டத்துக்கு சம்பந்தமில்லாத விவசாயிகளே அல்லாத பலர் தங்களுடைய பெயரை இந்த பட்டியலில் சேர்த்து பல நூறு கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இது அம்பலத்துக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உட்பட இந்த பிரச்சனையை உருவாக்கியதற்கு பிறகு கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். இந்த பிரதம மந்திரியினுடைய விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடு சம்பந்தமாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பல நடவடிக்கைகள் எடுத்ததற்கு பிறகு செப்டம்பர் 2ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் ஏறத்தாழ 6-7 மாதங்கள் ஆனதற்கு பிறகும் இதுவரை அந்த சிபிசிஐடி விசாரணை என்ன கெதிக்கு ஆளாகிட்டது என்பதை இதுவரைக்கும் தெரியாமல் அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதிலே ஆளுங்கட்சி மத்திய அதிமுக பிஜேபியை சார்ந்த ஆளுங்கட்சி பிரமுகர்கள் நேரடியாக இந்த மோசடி முறைகேட்டில் சம்பந்தப்பட்டிருப்பதனால் அதை மூடி மறைப்பதற்கும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை வெளியிடாமல் தமிழ்நாடு அரசாங்கம் மூடி மறைத்திருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இல்லை என்று சொன்னால் இதில் பல அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். இப்போது அவர்கள் அனைவரும் ஜாமீனிலே வெளிவந்து அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் நடந்த ஒரு மாபெரும் முறைகேடு சம்பந்தமாக
மூடி மறைக்கிற நடவடிக்கையில் மாநில அரசு ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி மத்திய அரசாங்கம் எதுவுமே கேட்காமல் அதற்கு ஒத்துவதக்கூடிய வகையிலே தான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. ஆகவே பிரதமர் சொன்ன இந்த சிறு குறு விவசாயிகளுக்கான இந்த ஒரு திட்டமே இவ்வளவு பெரிய மோசடியிலும் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு பலன் கிடைக்காத ஒரு நிலைமை என்பதுதான் ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் சொல்கிற மாதிரி சிறு குறு விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஏராளமாக செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரே ஒரு உதாரணத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் இந்த லட்சணத்தில் இருக்குது. ஆகவே இந்த வேளாண் விரோத சட்டங்களை பொறுத்தவரை திரும்ப பெற்று கொள்முதல், வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை தீர்மானிப்பது, இடுபொருட்களை மானிய விலையில் வழங்குவது, சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் வேளாண் விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவுக்கு மேல் 50% விலை உயர்த்தி தீர்மானிப்பது போன்ற இந்த அடிப்படையான விஷயங்களை செய்வதன் மூலமாகத்தான் சிறு குறு விவசாயிகளை பாதுகாக்க முடியுமே தவிர வெற்று வாக்குறுதிகளால் வெற்று வார்த்தைகளால் சிறு குறு விவசாயிகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பிரதமர் அவர்கள் வெற்று வார்த்தைகளால் பேசிக்கொண்டிருக்கிறார். முதலில் இந்த வெற்று வார்த்தைகளால் பேசக்கூடிய இந்த போக்கை அவர் நிறுத்த வேண்டும். செயலிலே விவசாயிகளுக்கு சாதகமான சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதிலே அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.